بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சூமூல் இருயத்திகி வாஃப்திரூல் இருயத்திகி, பிரிபார்த்து நோன்பு வையுங்கள், பிரிபார்த்து நோன்பு விடுங்கள். பொயின் குப்பியா அலைக்கும், மேகமூட்டமாக இருந்தால் ஃபாக்குமிலு இத்தத்த ஷாபான் சலாசீன், ஷாபான் மாதத்தை நீங்கள் 30 முழுமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பிறைபார்த்து இன்றைக்கு இந்த நோன்பை துவங்குகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அடிப்படையில் ஷாபான் மாதத்தை 29 நாளன்று பிறை தென்படாத காரணத்தால் நாம் ஷாபான் மாதத்தை 30 முழுமை செய்து ரமலான் மாதத்தை இன்றைய தினம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இந்த ரமலானை நாம் அடைகின்ற இந்த வேளையிலே ஒரு சோதனையான காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகின்ற பொழுது நம்மிடத்தில் மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் பொங்கி எழும். பள்ளிவாசல்கள் நிரம்பி வழியும். முதல் நாளை பிறைபார்த்த அன்றே பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிவதை நாம் பார்ப்போம். எல்லா பள்ளிவாசல்களும் வக்து தொழுகைகள், அதாவது கடமையான தொழுகை முதல் இரவிலே நாம் தொழக்கூடிய இரவு தொழுகைகள் வரை மக்களுடைய கூட்டம் அலை மோதும். ஆனால் இந்த வருடம் ஒரு சோகத்துக்குரிய விஷயம், எல்லா பள்ளிவாசல்களும் மூடி கிடக்கின்றன. ஏன்? அல்லாஹுடைய ஆலயமான மக்கா நகரில் அமைந்திருக்கக்கூடிய புனித ஆலயம் காபத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த பள்ளிவாசல் மூடி கிடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அப்து முனாஃப் கிளையாரை பார்த்து சொன்னார்கள், யா பனி அப்தி முனாஃப் லா தம்னவு அஹதன் தாஃப பிஹாதல் பைத் ஓ சல்லா ஐயத்த சாஹத்தின் ஷா மின் லைலின் அவன் ஹாரி. இந்த பள்ளியில் தவாப் செய்த எவரையும், அதுபோன்று தொழுத எவரையும், அதாவது இரவு பகல் விரும்பிய எந்த நேரத்தில் வந்து தவாப் செய்கின்றார்களோ தொழுகின்றார்களோ அந்த மக்களை நீங்கள் தவாப் செய்வதற்கும் தொழுவதற்கும் நீங்கள் தடை விதித்து விடாதீர்கள், அவர்களை தொழாமல் ஆக்கிவிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். 24 இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித இல்லம்தான் மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய காபா என்ற அந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் இன்றைக்கு மக்கள் தவாப் செய்வதற்கு இல்லை. குறிப்பாக ரமலான் மாதத்தில் உம்ரா செய்யக்கூடிய மக்கள் அதில் நிரம்பி ஒழிவார்கள். அவர்களும் வர முடியவில்லை. உள்ளூரில் இருக்கக்கூடிய, சவுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கு வந்து தவாப் செய்ய முடியவில்லை, தொழ முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்பட்டதற்கு காரணம் கரோனா என்ற அந்த வைரஸ் தான். அப்போ அல்லாஹ்வுடைய புனித ஆலயமே இன்றைக்கு இயங்காமல் இருக்கின்ற பொழுது நாம் வசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய இறை இல்லங்கள் அவையெல்லாம் இயங்காமல் இருப்பதில் ஆச்சரியம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், 7 நாளைக்கு அரிஷின் நிழலில் தங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதில் ஒருவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது, கல்புஹு முஅல்லக்குன் பில் மசாஜித், அவருடைய உள்ளம் சதாவும் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பள்ளிகளிலேயே பின்னி பிணைந்திருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு மூமினனுடைய உள்ளமும் இறை இல்லமாகவே அமைந்திருக்கின்றது. அந்த அளவிற்கு பள்ளியில் தொடர்பு, ஒரு ஈடுபாடு, ஜமாத்திற்கு அவர்கள் வந்து கலந்து கொண்டு தொழுவது, எப்போது பாங்கு சத்தம் கேட்கும் என்று பாங்கோசையை கேட்ட பிறகு பள்ளிவாசலுக்கு வருவது, இந்த வாசலெல்லாம் இன்றைக்கு அடைபட்டு கிடக்கின்றது. இந்த நேரத்தில்
நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் குறைஞ்சபட்சம் ரமலான் மாதத்திலே இரவு தொழுகைக்காக வேண்டி அவர்கள் பாஷையிலே குறிப்பிடுவதென்றால் தராவீ தொழுகை, அதற்கு கூட வாய்ப்பு கிடைக்காதா என்று தங்களுடைய இயக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த இயக்கத்தில் நாமும் பங்கு கொள்கின்றோம், அவர்களுடைய அந்த சங்கடத்தில் நாமும் பங்கு கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த இழப்பு நம்மையும் பாதிக்கத்தான் செய்கின்றது. நாமும் பள்ளிவாசலில், அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையிலே பங்கெடுக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பிந்திய இரவுகளில் சமுதாய மக்கள் 3000 4000 என்று இரவு தொழுகைக்காக வேண்டி போட்டி போட்டு கொண்டு வருவது, பள்ளிவாசல்கள் ஆண்கள் பெண்களால் குழந்தைகளால் நிரம்பி ஒழிவது என்பது கண்கொள்ளா காட்சி. அதுவெல்லாம் இந்த வருடம் நமக்கு கிடைக்காது என்பது போன்றே தோன்றுகின்றது. அப்போ இந்த நேரத்தில் நாமோ பள்ளிவாசல்களில் நமக்கு இரவு தொழுகை தொழுவதற்கு வாய்ப்பில்லையே என்று வருத்தப்படுகின்றார்களே, அவர்களுக்கு ஒரு செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலிலேயே ஒரு அறையை ஏற்படுத்தி கொண்டு அதிலே அவர்கள் தொழுகின்றார்கள். அப்படி முதல் நாள் தொழுகின்றார்கள், சில தோழர்கள் நின்று அவர்களுடன் தொழுகின்றார்கள், ரெண்டாவது நாளிலும் நின்று தொழுகின்றார்கள், மக்கள் கூடுகின்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு மறுநாள் மூன்றாவது நாளும் அதிகமான அளவில் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கூட நின்று தொழுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் இதற்கு பிறகு நான்காவது நாள் பள்ளிவாசலுக்கு வரவில்லை. அப்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது மக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை தெரிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இன்னி ஹஷீது அன் துக்தபா அலைக்கும் ஸலாத்துல்லை, நான் உங்களுடைய ஆர்வத்தை கவனித்து, நீங்கள் பள்ளிவாசலில் நிரம்பி வழிகின்றீர்கள் இந்த இரவு தொழுகையை இங்கே வந்து தொழுவதற்காக வேண்டி, அவன் இப்படி நீங்கள் ஆர்வம் காட்டுகின்றதை பார்த்து எனக்குள்ள அச்சம் என்னவென்றால் அல்லாஹ் தஆலா இதை கடமையாக ஆக்கிவிடுவானோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடக்கூடிய இன்னொரு செய்தி, கத அரஃப்துல்லதி ராயித்து சனியிக்கும், நீ உங்களுடைய அந்த ஆர்வத்தை நான் தெளிவாக உணர்ந்துக்கிட்டேன், ஃப சல்லு ஐயுஹன்னாஸ் ஃபி புயூத்திக்கும், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே தொழுங்கள், இப்போ இன்ன அஃதல சலாத்தி சலாத்துல் மர்இஃபி பைத்திகி, ஒரு மனிதன் தொழக்கூடிய தொழுகையிலேயே சிறந்த தொழுகை எந்த தொழுகை என்றால் வீட்டில் தொழுவதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு, இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகையை தவிர, கடமையான தொழுகையை தான் பள்ளிவாசல் தொழ வேண்டும், மீதி உள்ள தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுங்கள், அதுதான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ நாமோ இதில் என்ன புரிய வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான தொழுகைகளை, பரந்த அல்லாத தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுங்கள் என்று தான் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ நாம் வீட்டில் தொழுவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டு நாம் வீட்டில் தொழுவோமாக. இப்படி சொல்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அப்போ இரவு தொழுகையெல்லாம் பள்ளிவாசலில் தொழ வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் வராமல் இருந்தாலும் நபி தோழர்கள் பள்ளியில் தொழுதிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு ஒரு காரணத்தை குறிப்பிடுகின்றார்கள், அந்த காரணம் என்னவென்றால் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உரியது. இப்போது அந்த காரணம் இல்லை என்று ஆகிவிடுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாமல் மற்றவர்கள் தொழுவதற்கு தடை இல்லை என்று விளங்கி விடுகின்றது. அதனால் இதை வைத்துக்கொண்டு பள்ளிவாசலில் உபரியான தொழுகைகளை, இரவு தொழுகைகளை நாம் ஜமாத்தாக தொழக்கூடாது என்று சட்டம் எடுத்துவிடக்கூடாது. அதனால் இங்கு நான் இதை சொல்வதற்கு முக்கியமான ஒரு காரணம், வீடுகளில் தொழுகிறது நமக்கு ஒரு பாரமாக தெரிய வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான தொழுகைகளை வீட்டில்தான் தொழுங்கள் என்று நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் வீட்டில் தொழுது கொள்வோமாக. வீட்டிலேயே இருந்து நாமோ தஸ்பி செய்து கொள்வோமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இஜ்அலு ஃபி புயூத்திக்கும் மின் ஸலாத்திக்கும், உங்களுடைய தொழுகையில் ஒரு குறிப்பிட்ட தொழுகையை நீங்கள் வீட்டிலேயே ஆக்கிக் கொள்ளுங்கள், வலா தத்தஹிதுஹா குபூரா, அதை நீங்கள் கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க. அதனால் இந்த உபரியான தொழுகைகளை நாமோ வீடுகளில் தொழுவது, நம்முடைய வீடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போன்று ஒவ்வொரு வணங்கக்கூடிய இடமாக, அதாவது இருண்ட பாலடைந்த இடமாக ஆக்காமல் ஒளிமிக்க ஒரு இடமாக, அந்த வணக்கங்களை
நாம் செய்வதன் மூலமாக ஒளிமிக்க இல்லங்களாக அவைகள் அமைகின்றன. இதை கவனத்தில் கொண்டு நாம் வீட்டிலிருந்து அமல் செய்வோமாக. பள்ளிவாசல் செய்யக்கூடிய அமல்களை நாம் வீட்டில் அப்படியே தொடர வேண்டும். நாம் குர்ஆன் ஓதுவோம். அந்த குர்ஆனை வீட்டில் இருந்து நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், வான் அத்ருவல் குர்ஆன், குர்ஆனை ஓத வேண்டும் என்றும் நான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் என்று அவருடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் வீட்டில் இருந்து குர்ஆன் ஓதிக்கொள்வோமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு அது ஒன்று 10 நன்மை கிடைக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் நாமோ அந்த நன்மையெல்லாம் இழந்து விடாத அளவிற்கு வீடுகளில் இருந்து இந்த சோதியெல்லாம் ஒரு இடத்தில் ஓரம் கட்டிவிட்டு ஒதுக்கி வைத்து விட்டு, இது இருக்கும், அல்லாஹ்வுத்தால நம்மை சோதிக்கின்றான், இது நீடிக்க போவது கிடையாது, அல்லாஹ்வுடைய கிருபையினால் வெகு சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு முடிவு வந்துவிடும். அப்போ அதனால் நாமோ இதையே நினைத்து கொண்டு வீட்டில் ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அந்த வணக்கத்தை செய்யாமல் இருந்துவிடக்கூடாது. இதை ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் நாம் சஹருக்கு எழுந்திருப்போம். அந்த நேரத்தில் இரவு தொழுகையை தொழுவது, வித்திரு தொழுகையை தொழுவது, அல்லது மொத்த ரக்காத்துக்களையே 11 அல்லது 13 இந்த இரவு தொழுகைகளை நாம் அந்த நேரத்தில் தொழுது கொள்வது, இதை நாம் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு இந்த தொழுகைகளை தொழ வேண்டும். காணோ கலீலம் மின லைலிமா எஹஜவும், அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் இரவில் சொற்பமாகத்தான் உறங்குவார்கள். ஒபில் அசாரியும் எஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரங்களிலே அவர்கள் பாவமன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து தாரியாத்தில் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் நாமும் வீடுகளில் இருந்து கொண்டு இந்த இரவு தொழுகைகளை நிறைவேற்றுவோமாக. பின்னிரவில் நமக்கு தொழுவது சிரமம் என்றால் முன்னிரவில் நாமும் தொழுது கொள்வோமாக. இந்த இரவு நேரத்தில் குறிப்பாக தஹஜ்ஜத் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோமாக என்றால், அல்லாஹ் திருக்குர்ஆனில் உபில் அசஹாரி யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரங்களிலே அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று குறிப்பிடுவதால், அந்த ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும் செயல்படுத்தும் விதமாக இந்த ரமலான் மாதத்தை நமக்கு ஒரு பயிற்சி பாசறையாக ஆக்கி கொண்டு இந்த இஸ்திஃபாரை நாம் அந்த நேரத்தில் செய்வதற்கு நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்வோமாக. இதிலிருந்து நாம் அந்த இஸ்திஃபார் செய்வதை தஹஜ்ஜத் நேரத்தில் சஹர் நேரத்தில் செய்யக்கூடிய மக்களாக நாம் நம்மை நாமே ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி மியத்த மர்ரா, ஒரு நாளைக்கு 100 தடவை நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்போ முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாள் ஒன்றுக்கு 100 தடவை பாவம் மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்றால், நாமும் அந்த இஸ்திஃபாரை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வணக்கமாக கொள்ள வேண்டும். அதில் சஹர் நேரம், அந்த நேரம் ரொம்ப முக்கியம். இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த நேரத்தில் ஒன்றை பதிவு செய்து கொள்கின்றேன். தஹஜ்ஜது தொழுகை என்று சொன்னாலும், இரவு தொழுகை என்று சொன்னாலும், தராவிஹ் என்று சொன்னாலும், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் வீட்டில் தொழுத தொழுகை தான். ரமலான் மாதத்திற்கு என்று தனியாக இன்றைக்கு தொழுகின்றார்களே 20 ரக்காத்துக்கள் என்று, அப்படி கிடையாது. மொத்தம் அவர்கள் ரமலானும் ரமலானும் அல்லாத காலத்திலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுவது போன்று 11 ரக்காத்துக்கள் தொழுதிருக்கின்றார்கள். இந்த தொழுகையை தான் ரமலான் மாதத்தில் நாம் முந்தி இரவிலும் பிந்திய பத்தில் பிந்தி இரவுகளும் நம்முடைய சௌரியத்துக்கு தக்க நாம் தொழுது கொள்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இப்போது நாம் இன்னொரு செய்தியையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பள்ளிக்கு வராமல் முடங்கி கிடக்கின்றோம், இரவு தொழுகைக்காண்டி வருவோம். அவை இப்படியெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே கரோனா வைரஸினால் முடக்கப்பட்டு கிடக்கின்றன. அவை இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ஜமாத்து தொழுகை கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும், வருத்தம் இருக்கும். இப்பொழுது நாம் நம்முடைய விருப்பமாக நாம இதை சுயமாக தேர்வு செய்து கொண்டு பள்ளிவாசலில் வராமல் வீடுகளில் முடங்கி கிடக்கவில்லை. கரோனா என்ற இந்த வைரஸ் வந்திருக்கின்றது, அதனுடைய பாதிப்பு நம்மை அண்டிவிடக்கூடாது. நாம் பாதிப்புக்குள்ளாகி நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி சமுதாயத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தி மற்றவர்களையும் அழிவுக்கு உள்ளாக்கி விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருப்பதின் காரணத்தினால நாமும் இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நேரமும் பள்ளிவாசலில் வந்து தொழுத ஜமாத்தில் கலந்து கொண்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை தான்
நமக்கும் கிடைக்கும் என்பதை உறுதியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதை வெறும் நாம கற்பனையாக சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரில் சென்றிருக்கின்றார்கள். அப்போது சொல்கின்றார்கள், மதீனாவில் நம்முடைய சகோதரர்கள் பின்தங்கி விட்டார்கள், வர முடியவில்லை. அவர்கள் இப்போது நம்மோடு தான் இருக்கின்றார்கள். மா சலக்கன ஷஅபன் வலா வாதியன் இல்லாமகும் மானா, ஒரு சிறிய கணவாயை பள்ளத்தாக்கை ஓடையை கடந்து சென்றாலும் அவர்களும் நம்மோடு சேர்ந்துதான் கடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது, அது எப்படி என்று கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபிசஹுமுல் உதுர், அவர்களுக்கு தக்க காரணம் அமைந்து விட்டது, அதனால தான் அவங்க வர முடியல, அவர்களை வரவிடாமல் ஆக்கிவிட்டது, இங்கு போரில் வந்து பங்கெடுத்த அந்த கூலி கிடைக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றதை பார்க்க முடிகின்றது. அடுத்தது, இவை இந்த ரமலான் மாதம் என்பதனால இந்த முதல் நாள் உரையில் நோன்பு பற்றி உள்ள சில சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, இதற்கு முன்னால் உண்டான சமுதாயத்தினவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கும் போது, இது உங்களுக்கு மட்டும் கடமையாக்கலப்பா, கடந்த காலத்தில் உள்ள சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம்தான் என்று நமக்கு நம்மை ஆசுவாசப்படுத்தக்கூடிய விதத்தில் இதை நமக்கு சொல்லி இந்த கடமையை பற்றி நமக்கு விவரிக்கின்றான். இந்த கடமையை பற்றி சொல்லும்போது, இந்த நோன்பை பற்றி குறிப்பிடும் பொழுது நிறைய தத்துவங்கள் எல்லாம் சொல்வார்கள். அதாவது பதவி என்று இருக்கின்றது, இதுவெல்லாம் ஆன்மீக வார்த்தைகள். பதவி என்று சொன்னால் அதில் மூன்று எழுத்துக்கள் இருக்கின்றன. அதாவது நோன்பு இருப்பதற்கு தத்துவம் சொல்கின்றார்களாம். அப்பா என்றால் பசித்திரி என்பதை குறிக்கின்றது, தா என்றால் தனித்திரி என்பதை குறிக்கின்றது, வி என்றால் விழித்திரி என்பதை குறிக்கின்றது என்றெல்லாம் சொல்வார்கள். ஏதோ ஒரு ஆன்மீக உலகத்தை போன்று துறவு நிலைக்கு கொண்டு சொல்வது போன்ற தத்துவங்களை எல்லாம் இதில் சொல்வார்கள். இதில் இன்னும் சொல்வார்கள், பணக்காரர்கள் அந்த ஏழையுடைய பசியை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படியெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நோன்பு என்பது பணக்காரர்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, ஏழைகளுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இது மாதிரியான தத்துவங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பயிற்சி இறையச்சம். நாம் நோன்பில் பசித்திருக்கும் பொழுது நாம் நினச்சிருந்தால் தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீரை குடித்து விடலாம், யாரும் பார்க்காமல் இருக்கும்போது இப்படி செய்திடலாம், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் அதிகமாக ஆட்கொள்வதால் நாம் அதுவெல்லாம் மறந்துவதில்லை. அப்போ இந்த ரமலான் மாதத்தில் எப்படி இறைவன் அஞ்சு இது போன்ற ஹலாலான காரியத்தை நாம், தண்ணீர் என்பது ஹலாலான பொருள் தான், ஆனால் அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான் என்பதற்காகவே நாம் அதை செய்யலை. அப்போ ரப்பல் ஆலமீன் நமக்கு எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ அதை நாம் எல்லா காலங்களிலும் பேணி நடக்க வேண்டும். எதை நமக்கு அனுமதித்திருக்கின்றானோ அந்த அனுமதிக்கத்தக்க உணவுகளை, அனுமதித்தக்க சம்பாத்தியத்தை நாம் எல்லா காலத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அவன் இது மாதிரியான ஒரு இறையச்சத்தை நமக்கு அதிகரிக்க செய்வது தான் இந்த நோன்பினுடைய நோக்கம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாகவே சொல்கின்றார்கள், மல்லம் எதா கவல ஜூர் உள்ள அமல பிகி, யாரு பொய் பேசுறத விடலையோ, பொய்யான அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய அமல்களை யார் விடலையோ, கொலைசல் இல்லாய ஹாஜத்துன் தாமகும் ஷராபகும், அவன் தன்னுடைய உணவையோ தன்னுடைய குடிப்பையோ விடுறதுனால அல்லாவுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. அவன் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. நோன்பனுடைய நோக்கம் என்னவென்றால் நமக்கு இது மாதிரியான ஒரு பக்குவம் கிடைக்க வேண்டும் என்பது தான். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பொய் பேசுறதை விட்டாலே போதும், மிக சிறப்புக்குரியவனாக ஆகிவிடுவான். அப்ப இதற்கெல்லாம் ஒரு பயிற்சி களமாக தான் ரமலான் மாதம் நமக்கு அமைந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்யாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடை, ஃபலா யர்ஃபுஸ், அந்த நோன்பு நோற்றிருக்கும் போது கெட்ட பேச்சு பேச வேண்டாம், ஒலா எஜுகல், அவன் அறிவிழித்தனமான காரியங்களில் ஈடுபட வேண்டாம், இனிம்ரவுன் காத்தலகு, யாராவது அவனிடத்தில் சண்டைக்கு வந்தால், அவன் ஷாத்தமுகு, அல்லது அவனை யாராவது திட்டினால், ஃபல் யகுல் இன்னி சாயிமுன், நான் நோன்பு பிடிக்கின்றேன் என்று அவன் சொல்லிக்கொள்ளட்டும் என்று. அதாவது இந்த ரமலான் மாதத்தில் மற்ற காலத்தில் நாம் கொஞ்சம் முட்டாள்தனமாக நடந்துருவோம், அது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் வரக்கூடாது. அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பண்புகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு களமாக காலமாக இந்த ரமலான் மாதம் அமைந்திருக்கின்றது. இந்த இறையச்சத்தை தருவது தான்
இந்த நோன்பனுடைய நோக்கம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டதற்கு பிறகு இதற்கு வேறு நோக்கம் கற்பிப்பது என்பது அது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாகும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதம் இப்படிப்பட்ட ஒரு அருட்கொடையாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்தில் நாம் வீடுகளில் எப்போது பார்த்தாலும், அதாவது ஒரு காலத்தில் திரையரங்கில் போய் படம் பார்த்தாங்க, ஆனால் இப்போது டிவி பாக்ஸ் வீட்டில் வந்த பிறகு அதற்கு இடியட் பாக்ஸ் என்பாங்க, முட்டாள் செய்திகளை தரக்கூடிய ஒரு பெட்டி என்று, முட்டாள் பெட்டி என்று சொல்வார்கள். அதில் தான் மக்கள் சதாவும் ஐக்கியமாகி அடங்கி கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அந்த திரையரங்கிற்கு நாமோ திரை போட வேண்டும். முதல்ல டிவி பெட்டிகளுக்கு திரை போட வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் சினிமா, இது போன்ற இந்த காரியங்கள், இசை கச்சேரி, இது மாதிரியான தடுக்கப்பட்ட இந்த காரியங்கள். அதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, பல சகோதரர்கள் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சமுதாயத்தில் உள்ளவர்களே, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு அருக்குடையாக அமைந்திருக்கின்றது. சஹர் வைத்த பிறகு, சஹர் வச்ச உடனே ஒன்று ஊதிக்கிறவாங்க, அப்படி ஊதின பிறகு அதற்கடுத்து அவர்கள் மகரிபு வரைக்கும் அந்த பீடி சிகரெட்டை தொடுவது கிடையாது. அப்போ இவ்வளவு நேரம் ஏன் தொடலை? இந்த ஒரு கேள்வியை பீடி இடுக்கக்கூடிய சகோதரர்கள், புகைப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொண்டு விட்டால் விடை கிடைத்து விடும். அப்போ இவ்வளோ நேரம் இருக்க முடிஞ்சில்ல, அப்போ நோன்பு திறந்த பிறகு நாம் ஏன் அதன் பக்கம் செல்கின்றோம்? அப்போ இவ்வளவு நேரம் நம்மை தற்காத்து கொண்டோம், இதற்கு பின்னால் ஏன் நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியாது? இந்த புகைப்பழக்கத்தை நம்மை விட்டு ஏன் தடுக்க முடியாது என்று கேள்வி கேட்டுக்கொண்டார்கள் என்றால், இதற்கு பின்னால் அவர்கள் இது மாதிரியான இந்த பழக்கத்தை தொடர மாட்டார்கள். அடுத்தது இப்போது நாம் இந்த சட்டத்தை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். எந்த ஒரு கடமையான ஒரு வணக்கம் இருந்தாலும் அதில் சில கட்டங்களில் சிலருக்கு விதிவிலக்கு ஏற்படும். அப்படி இந்த நோன்பிலேயும் அல்லாஹ் தஆலா சிலருக்கு விலக்கை வழங்குகின்றான், சலுகையை வழங்குகின்றான். அவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சலுகையை வழங்குகின்றான். அப்போ அவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்னால், அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக்கிவிட்டு ஆரம்பத்தில் அவர்களுக்கு யார் இந்த நோன்பை பிடிப்பதற்கு சக்தி பெற்றிருக்கின்றார்களோ, யாருக்கு நோன்பு பிடிக்க முடியுமோ, வாலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும், இதை ஒரு பரிகாரமாக அவர்கள் கொடுத்தால் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சலுகையை கொடுத்திருந்தான். அதாவது ஆரம்பத்தில் ரெண்டு நிலை இருந்தது. நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனே ஒருவர் நோன்பை நோற்கலாம், நோன்பை விட்டுக்கொள்ளவும் செய்யலாம். விட்டுக்கொண்டால் அதற்கு அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். இப்படி விடக்கூடியவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ளவர்களாக கூட இருப்பார்கள். அப்படி சக்தி இருக்கும் பொழுதே அவர்கள் நோன்பை விட்டுக்கொள்கின்றார்கள் என்றால், அப்படி விட்டுவிட்டால் அதற்கு அவர்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம். அந்த பரிகாரம் என்னவென்றால் ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்பது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். இதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இதை மாற்றி ஒரு வசனத்தை அருள்கின்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், இவ்வளவு நாளும் சலுகை கொடுத்திருந்த நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் அவர்கள் நோன்பு நோற்றாலும் நோற்கலாம். நோன்பு நோற்காததற்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்து கொள்ளலாம் பரிகாரமாக என்ற இந்த ரெண்டு நிலை இருந்தது. இனிமேல் ரெண்டு நிலை கிடையாது. யார் உங்களில் ரமலான் மாதத்தை அடைந்து விடுகின்றாரோ, ஃபல் யஸ்முஹு, அவர் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும். யாருக்கும் விளக்கு கிடையாது. இதுவரைக்கும் சக்தி உள்ளவர்கள், அவர்களுக்கு சக்தி இருந்தும், திடகாத்திரமான நிலையில் இருந்தும் நோன்பை விட்டுட்டு பரிகாரம் கொடுக்கலாம் என்ற நிலை இருந்தது. இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடுகின்றது. இனிமேல் அவர்களுக்கு முன்னால் இருப்பது ஒரே ஒரு வாய்ப்பு தான், அது நோன்பு பிடிக்கிறது தான் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி அந்த சலுகை என்கிற வாசலை அடைச்சிட்டான். ஆனால் ஒரு கேள்வி தூக்கி நிற்கின்றது. வயதானவர்கள், ஒரு தள்ளாத வயதில் உள்ள ஒரு முதியவர், தள்ளாத வயதில் உள்ள ஒரு மூதாட்டி, இவங்களுக்கு என்ன செய்யறது என்ற கேள்வி வருகின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களுக்கு
நோன்பு கிடையாது, ஆனால் அவர்கள் பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இதற்கு அவர்கள் என்ன ஆதாரத்தை கொண்டு வருகின்றார்கள் என்றால், குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் மாற்றி ஓதி காட்டுகின்றார்கள். குர்ஆனில் எப்படி இருக்கின்றது, வாலல்லதீன யுதீக்குனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன் என்று இருக்கின்றது. இதை இப்னு அப்பாஸ் அவர்கள் வாலல்லதீன யுதவக்குனஹு என்று வாசிக்கின்றார்கள். யுதீக்குனஹு என்றால் நோன்பு நோற்க முடிந்தவர்கள், நோன்பு நோற்பதற்கு சக்தி பெற்றவர்கள் என்று அர்த்தம். இது செய்வினை என்ற அடிப்படையில் இந்த வார்த்தை அமைந்திருக்கின்றது. ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்கள் செயப்பாட்டு வினைக்கு போகின்றார்கள். யாரு இந்த நோன்பு நோற்பதற்கு சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்களோ, நோன்பு நோற்பதற்காக வேண்டி கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்களோ, அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அவங்க யாரு, வயதான மூதாட்டி, வயதான முதியவர். இப்படி ஒரு ரொம்ப வலிந்து ஒரு சட்டத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து அவரிடத்திலிருந்து இன்னொரு கருத்தும் வருகின்றது. வாலல்லதீன லா யுதீக்குனஹும், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சக்தி உள்ளவர்கள் என்று உடன்பாட்டு வினையில் சொல்கின்றார், நேர்மறையில் சொல்கின்றார். ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய கருத்துப்படி யாருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் இது போன்று உணவு பரிகாரமாக கொடுக்க வேண்டும் என்று இப்படி எதிர்மறையாக கொண்டு வருகின்றார்கள். இது அவர்களுடைய சொந்த கருத்து. இந்த அத்தியாயம் நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது, முடிந்தவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று வருகின்றது. இப்போ இவங்க யாருக்கு முடியவில்லையோ அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு நோன்பு இல்லை, அதானே இதிலிருந்து கிடைக்கின்றது. எப்போது நோன்பு இல்லையோ அவர்கள் பரிகாரம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒருவருக்கு ஹஜ் கடமை இல்லை என்று வருகின்ற பொழுது அவர் ஹஜ் செய்யலைங்கிறதுனால மார்க்கம் அவருக்கு நீ பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒருவருக்கு ஜகாத்துக்கு தகுதியாக அவர் ஆகவில்லை, ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவில் அவருக்கு பொருளாதாரம் இல்லை, இப்படிப்பட்டவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றதா என்றால் இல்லை. அப்படியானால் இது ரொம்பவும், அதாவது இப்னு அப்பாஸ் அவர்களுடைய சொந்த கருத்து என்பதை நாம் விளங்கி கொண்டு, அத்தீன் யுஸ்ரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் மார்க்கம் என்பது எளிமையான ஒன்று. இந்த அடிப்படையில் நாமும் முதியவர்கள், இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோம் கொஞ்சம் நடுத்தர நிலையில் உள்ளவர்கள் கூட ரமலான் மாதத்தில் கொஞ்சம் தள்ளாத வயதில் இருக்கக்கூடிய முதியவர்கள், மூதாட்டிகள், அவங்க ஃபிதியா கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை மார்க்கம் கொடுக்கவில்லை. மக்கள் மீது அல்லாஹ் சொல்லாத இந்த ஒரு சிரமத்தை இது மாதிரியான முதியவர்கள் மூதாட்டிகள் மீது திணிப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கத்தக்க ஒரு காரியம் கிடையாது. அதனால் இது மார்க்கம் அவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய சலுகையாக ஆகும். எப்போது அவர்களுக்கு நோன்பு கடமை இல்லையோ அவர்கள் இது போன்று பரிகாரத்தையும் செய்ய வேண்டிய கடமையும் அவர்களுக்கு கிடையாது. இப்னு அப்பாஸ் அவர்கள் தான் அவர்களுடைய சொந்த விளக்கத்தினுடைய அடிப்படையில் இந்த குமன் ஷஹீதமின்கும் ஷஹர என்ற இந்த பிந்தி வந்த இந்த அத்தியாயம் முந்திய சட்டத்தை மாற்றவில்லை. தள்ளாத வயதில் உள்ள முதியவர், தள்ளாத வயதில் உள்ள மூதாட்டி, அவங்க ஃபிதியா கொடுக்க வேண்டும், பகரம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இது அவர்களுடைய சொந்த கருத்து. மார்க்க அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை, தள்ளாத வயதில் உள்ள அந்த முதியவர்கள் மூதாட்டிகள் மீது இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுக்கவில்லை. அதனால் அவர்கள் இது போன்று பரிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. எப்போது நோன்பு இல்லையோ அவர்களுக்கு பரிகாரமும் இல்லை என்று ஆகிவிடுகின்றது. அடுத்தது நோயாளி. முதல்ல தள்ளாத வயதில் உள்ள முதியவர், மூதாட்டி, இவங்கள் முதல்ல உள்ள சாரார், அதாவது நோன்பு இல்லை என்ற விளக்கு பெறக்கூடியவர்கள். அடுத்து நோயாளி. நோயாளிலேயே ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. இப்போ சாதாரணமான முறையில் ஒரு காய்ச்சல், தலைவலி என்று ஏற்படும் இந்த மாதிரியான கட்டங்களில், வயிற்று வலி இது மாதிரியான சூழ்நிலையில் அவர்கள் நோன்பை விட்டுக்கொண்டு பிந்திய காலத்தில் இன்குன்தும் மரல்லா அவ் அலா சஃபரிங், நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்லது பயணிகளாக இருந்தால், ஃபைத்தத்துன் மின் அய்யாமின் உஹர், வேறொரு நாட்களில் நீங்கள் அந்த நோன்பை நோட்டுக்கொள்ளுங்கள், கலா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். அந்த அடிப்படையில் அந்த நோன்பை அவர்கள் கலா செய்து கொள்ள வேண்டியது. இதில் இந்த நோயாளிகளில் இப்போ சிறுநீரக செயலிழப்பில் உள்ள நோயாளிகள், இவங்களெல்லாம் பிந்திய ஒரு காலகட்டத்தில் நோன்பு நிற்க முடியாது, இவங்களெல்லாம் நிரந்தரமான நோயாளிகள். இதை போன்று இன்சுலினில் தான் அவர்கள் வாழ முடியும், காலையிலையும் மாலையிலையும் இன்சுலின் போட்டாக வேண்டும். இப்படிப்பட்ட நீரிழிவு நோயாளிகள்
இது மாதிரியான இந்த நோயாளிகளுக்கும் நிரந்தரமான ஒரு விளக்கு இருக்கின்றது. அவர்களும் இந்த நோன்பு நோற்பதிலிருந்து விளக்கு அளிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் ரெண்டாவது சாரார். இப்போ இந்த நோயாளிகளில் இன்னொரு சாரார், தற்காலிகமான ஒரு வயிற்று வலி, தற்காலிகமான ஒரு தலைவலி, தற்காலிகமான ஒரு காய்ச்சல், இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் அல்லது நோன்பு காலத்தில் அவருக்கு இது ஒரு அறுவை சிகிச்சை வந்து விடுகின்றது, அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு வாரத்திற்கு அவர் நோன்பு பிடிக்க முடியாது என்றால் ரமலான் முடிந்து வரக்கூடிய பின்வரும் நாட்கள் அவர்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த சட்டத்தில் இருந்து சலுகையில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், இந்த வசனத்தில் இருந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்தது பயணி. ஒருவர் பயணத்தில் இருக்கின்றார் என்றால் அவர் அந்த நோன்பை விட்டுக்கொள்ளலாம் என்று மார்க்கம் நமக்கு சலுகை அளிக்கின்றது. இப்படி பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பற்றி மார்க்கம் நமக்கு என்ன சொல்கின்றது என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரோடு அபு சாயித் அல் குதிரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நோன்பு பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் எதிரியை நெருங்கி விட்டீர்கள், அதனால் ஒரு ஃபித்ரு அக்வாலக்கும் நோன்பு விடுறது தான் உங்களுக்கு ரொம்ப சக்தியை தரக்கூடியது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதை நபி தோழர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னா, சிலர் நோன்பு பிடிக்கிறாங்க, சிலர் நோன்பை விட்டாராங்க. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சலுகையை வழங்கிக் கொள்கின்றார்கள் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டு அப்படி நடந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அடுத்து இன்னொரு இடத்துல தங்கி இருக்கின்ற பொழுது, நீங்கள் காலையில் எதிரியை சந்திக்கப் போகின்றீர்கள், நோன்பை விடுறது தான் உங்களுக்கு உடலுக்கு நல்ல திடகாத்திரத்தை தரும், ஃபாஃப்தீரு, எனவே நீங்கள் நோன்பை விட்டுவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி கட்டளை வந்த பிறகு உக்கானத்த அஸ்மத்தன், அது உறுதியான ஒரு வார்த்தை, ஃபாஃப்தர், நாங்கள் நோன்பை விட்டுவிட்டோம் என்று சொல்கின்றார்கள். அப்போ அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உத்தரவு வந்ததுனால விட்டிருக்கின்றார்கள். இப்போ இது அல்லாமல் நோன்பில் இதே செய்தியில் முந்திய பகுதியை குறிப்பிட்டேன், அதில் நாங்கள் நோன்பும் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் என்று அபு சாயித் அல் குதிரி ரழியல்லாஹு அவர்கள் சொல்வதில் இருந்து பயணத்தில் நோன்பை நாம் நோற்றும் கொள்ளலாம், விட்டும் கொள்ளலாம் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்தது நாலாவது, மாதவிலக்கு உள்ள பெண்கள், இவர்களுக்கு என்ன என்று வருகின்ற பொழுது ஒரு பெண்மணி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன அதாவது மாதவிலக்கான பெண்மணி அவங்க நோன்பை கலா செய்ய வேண்டியது இருக்கின்றது, தொழுகையை கலா செய்யாமல் இருக்கிறாங்களே என்று கேட்கின்றார்கள். அப்போது அதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க, நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதே சந்தர்ப்பத்தில் தொழுகையை கலா செய்ய வேண்டியதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாங்க, அதனால் நாம் இப்படி செய்கின்றோம் என்ற ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகின்றார்கள். அதனால் மாதவிலக்கு உள்ள பெண்கள் ரமலான் மாதத்தில் அவர்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டுவிட்டால் நோன்பை விட்டுக்கொள்ள வேண்டும். ரமலான் முடிந்த பிறகு அவங்க அந்த நோன்பை திரும்ப நோற்றுக்கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், இந்த மாதிரியான மாதவிலக்கு பெண்கள் உள்ளவர்கள் இதை தள்ளி போடுறதற்காக வேண்டி மாத்திரைகள் போன்றவற்றையெல்லாம் சாப்பிட்றாங்க. இது மாதிரியான இயற்கையோடு எதிர்நீச்சல் போடுவது, அதாவது இயற்கையோடு நாம் போர் தொடுப்பது, அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனில் சொல்கின்றான், இது உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தி விடும், உலா தக்துலு அன்ஃபுஸுக்கும், உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், இன் அல்லாஹ காணம்பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் இது மாதிரியான ஒரு சிரமத்திற்கு அல்லாஹ் தான் இந்த மாதவிலக்கையும் நமக்கு தந்திருக்கான். அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான் நமக்கு நீங்கள் வேறு காலத்தில் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு சலுகையும் தருகின்றது. அப்படி தந்திருக்கின்ற பொழுது இதற்கு மூன்றாம் வழியாக நான் ஒன்றை செய்வேன் என்று நாமையே மூன்றாவது ஒரு முறையை நம்முடைய இயற்கையோடு உடல் நலத்தோடு போரிடக்கூடிய ஒரு நடவடிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து அஞ்சாவதாக, கர்ப்பிணி பெண்ணு பால் கொடுக்கக்கூடிய பெண்ணு, இந்த ரெண்டு பேருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசையில் வரக்கூடிய ஹதீஸ் அவங்களுக்கு இது போன்று, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், பால் கொடுக்கக்கூடிய அந்த கட்டம் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கிட்ட வரும், இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் அந்த நோன்பை கலா செய்து கொள்ளலாம் என்று
அல்லாஹ் இது மாதிரி சலுகைகளை தருவதாக குறிப்பிடக்கூடிய செய்தி நசையில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த சலுகையை அவர்கள் இந்த நோன்பு காலத்தில் பால் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்படும், அப்போ அதனால் அவங்க நோன்பை விட்டுக்கொள்ளலாம். அதே போல் கற்பிணி பெண்ணு அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு வாந்தி இது மாதிரியான சிரமங்கள்லாம் இருக்கும், அப்போ இந்த கட்டத்தில் அவங்க நோன்பு இருப்பது என்பது ரொம்ப சிரமமான காரியம், வயிற்றில் வளரக்கூடிய அந்த பிள்ளைக்கும் பாதிப்பு என்றெல்லாம் வருகின்ற பொழுது அவர்கள் இந்த நோன்பை விட்டுக்கொண்டு பிந்திய காலத்தில் ரமலான் முடிந்து அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த நோன்பை திரும்ப நோற்றுக்கொள்ள வேண்டும், கலா செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது இப்போ நாம் ஒரு ஏழைக்கு உணவு என்று வருகின்ற பொழுது ஒரு வேளைக்கா ஒரு நாளைக்கா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. சிறந்தது என்னவென்றால் பேணுதல் என்னவென்றால் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் அதாவது ஒரு ஏழைக்கு உணவு வழங்குகிறது என்றால் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு, அப்போ இதை நாம் செய்கின்ற பொழுது இந்த தர்மத்தை இந்த பரிகாரத்தை நாம் சிறப்பாக செய்தவர்களாக ஆவோம் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் இந்த அடிப்படையில் நாம் பரிகாரத்தை வழங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது இப்போ நாம் ரமலான் மாதத்தில் நோன்பை விட்டு விடுகின்றோம். இப்படிப்பட்ட யார் யாருக்கெல்லாம் இந்த சலுகையை சொன்னோமோ அவங்க ரமலான் மாதத்தில் நோன்பை விட்டுட்டாங்க. இப்போ இவங்க பிந்தி ரமலான் முடிந்து உடனேயே அந்த நோன்பு பிடிக்கிறதா அல்லது அடுத்த ரமலானுக்கு முந்திய காலம் வரைக்கும் இழுத்துட்டு போகிறதா என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு நோன்பு விடுபட்டுரும் ரமலான் மாதத்தில், அந்த நோன்பை நாங்கள் கலா செய்வதற்கு வாய்ப்பு எப்போது எங்களுக்கு கிடைக்கும் என்றால் அடுத்த ஷாபானில் தான் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். இப்படி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இந்த ஹதீஸில் இந்த மாதிரியான ஒரு அவகாசம் நமக்கு தெரிந்தாலும் நாம் இதை நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தாமல் எவ்வளவு சீக்கிரம் நாம் அந்த கலாவை நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவிற்கு அந்த கலாவை நாம் நிறைவேற்றி விட வேண்டும். அடுத்தது இந்த நோன்பு நோற்கக்கூடிய நேரம் சஹர் நேரம் அது என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், உக்குலு நீங்கள் சாப்பிடுங்கள், வஷ்ரபு நீங்கள் குடியுங்கள், ஹத்தா யதபய்யன லக்கும் அல் ஹைத்துல் அப்யது மின் அல் ஹைத்துல் அஸ்வது மின் அல் ஃபஜ்ர், உங்களுக்கு சுபுஹ் நேரத்தில் வெள்ளை கயிறு கருப்பு கயிறிலிருந்து தனியாக தெரிகின்ற அந்த நேரம் வரைக்கும் சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். சும்மா திம்மு சியாம இல்லை, பிறகு இரவு வரைக்கும் நீங்கள் நோன்பை பூர்த்தியாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரெண்டாவது அத்தியாயம் 187வது வசனத்தில் சொல்கின்றார். இப்போ இதில் கருப்பு கயிறுனா என்ன? அதுதான் இரவு நேரம். வெள்ளை கயிறு என்பது சுபுஹ் நேரத்தினுடைய அந்த வெளிச்சம். அப்போ அந்த சுபுஹ் நேரத்தினுடைய அந்த வெளிச்சம் வர வரைக்கும் நாம் சாப்பிடலாம். இன்றைய காலகட்டத்தில் அந்த நேரம் என்ன என்று அழகான முறையில் ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த நேரத்தை நமக்கு அட்டவணை தந்திருக்கின்றார்கள். அதை நாம் பார்த்து அந்த அடிப்படையில் இதில் ஒரு தவறான ஒரு கணக்கும் இருக்கின்றது. தௌஹீத் ஜமாத்திலிருந்து நல்ல தெளிவான அட்டவணையை வெளியிட்டிருக்கின்றோம். அதாவது பொதுவாக என்ன செய்கின்றார்கள் என்றால் 5 மணிக்கு சுபு நேரம் ஆரம்பிக்கின்றது என்றால் இவர்கள் 4:50 எல்லா கணக்கையும் முடித்து விடுகின்றார்கள், 10 நிமிடம் பேணுதல் என்பது போன்று விட்டு விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பேணுதலை மக்கள் மீது திணிப்பதற்கு யாருக்கும் எவருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. கடைசி நிமிடம் வரைக்கும் சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிடலாம், குடிக்கக்கூடியவர்கள் குடித்து கொள்ளலாம். இந்த வரையறைய அதற்கு முந்தியே 10 நிமிடம் பேணுதல் என்ற அடிப்படையில் இவர்கள் சுயமாக இப்படிப்பட்ட ஒரு வரம்பை போடுவது அது மார்க்கத்திற்கு மீறிய ஒரு காரியமாகும். புகாரியில் வரக்கூடிய செய்தி 576வது ஹதீஸாக பதிவாகிறது. அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹர் வைத்தார்கள். ரெண்டு பேரும் சஹரை முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு சென்று விட்டார்கள். சுபு துல வச்சாங்க. அவன் நாங்கள் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்டோம், அந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு? சஹர் முடித்ததுக்கும் தொழுகையில் அவர்கள் ஈடுபட்டதற்கும் இடையில் உள்ள அவகாசம் எவ்வளவு என்று கேட்கின்ற பொழுது கதிருமா எக்கர ஒரு ரஜுலு ஹம்சீனா ஆயா, ஒரு மனிதர் ஒரு 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவு என்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். அவ என்ன பார்க்கின்றோம் என்றால் ஒரு 50 வசனங்கள் அதுதான் அந்த சஹர் முடிவுக்கும் சுபு தொழுகைக்கும் உள்ள இடைவெளி. அவன் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம்
இந்த அளவுக்கு வரைக்கும் நமக்கு சலுகை இருக்கின்ற பொழுது அதை இழப்பதற்கு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, இந்த பல அட்டவணைகள் வருகின்றன, அந்த அட்டவணைகள் எல்லாம் இந்த அடிப்படையில் தான் இருக்கின்றன. நான் அட்டவணன் சொன்னதுனால இந்த நேரத்தில் இதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். தௌஹீத் ஜமாத்தில் இருந்து அட்டவணை விழுகிடுறோம், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நமக்கு அந்த சஹர் நேரம் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சலுகையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அனுமதியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது சஹர் உணவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, தசஹரு, நீங்கள் சஹர் வையுங்கள், ஃபை இன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் வைப்பதில் பரக்கத் இருக்கின்றது, மறைமுகமான ஒரு அருள் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதனால் நாம் சஹர் வைக்கிறது சுன்னத்து. சஹர் இல்லாமல் நோன்பு நோற்பது என்பது நம்முடைய வழிமுறை கிடையாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஃபஸ்லுமா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாப், நம்முடைய நோன்புக்கும் வேதக்காரர்களுடைய நோன்புக்கும் உள்ள ஒரு இடைவெளி வித்தியாசமே அக்லத்து சஹர். சஹர் நேரத்தில் சாப்பிட்றது தான் சஹர் உணவு தான் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்போ அதனால் நாம் சஹர் வைக்க வேண்டும், சஹரில் பரக்கத்து இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது சஹர் நேரத்தை பற்றி சொல்ல வேண்டிய அந்த விஷயங்களில், அதாவது ஒரு 3:30 சாப்பிட்றது அல்லது 3 மணிக்கே சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி ஆடுறது, சுபு தொழுகையெல்லாம் அவர்களுக்கு பாழாகி விடுகின்றன. அவை இதெல்லாம் ஒரு தவறான ஒரு நடைமுறை. மார்க்கம் நமக்கு எந்த அடிப்படையில் வழிகாட்டி இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த நோன்பு என்ற அந்த வணக்கத்தை அமைத்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நோன்பு எப்படி வைக்கணும், எப்படி நோன்பு திறக்கணும் என்பதற்கு எல்லாவற்றுக்குமே வழிகாட்டி விட்டார்கள். அதை விட்டுவிட்டு நாம் இது மாதிரியான ஒரு தன்னிச்சையாக அந்த அறிஞர் சொன்னாங்க, இந்த அறிஞர் சொன்னாங்க, பேணிதல் என்ற அடிப்படையிலெல்லாம் இது மாதிரியான ஒரு விளையாட்டு எல்லாம் நாம் மார்க்கத்தில் செய்யக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ஒரு சோதனையில் கரோனா வைரஸ் வந்ததில் இன்றைக்கு எல்லா பள்ளிவாசலிலும் தௌஹீது ஜமாஅத் பள்ளியில் இருந்து சுன்னத்துல் ஜமாஅத் பள்ளியில் இருந்து எல்லா பள்ளிகளிலேயும் பாங்கு முடித்தவுடனே சல்லூ ஃபி ரிஹாலிக்கும் உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று முதன்முறையாக இதுவரைக்கும் கடந்த காலத்தில் இதுவெல்லாம் சுன்னத்துல் ஜமாஅத்தில் நான் அறிந்து கேள்விப்பட்டது கிடையாது, கேட்டதும் கிடையாது பாங்குகளில். ஆனால் இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றால் ஹதீஸுக்கு ஒரு வடிவம் கிடைத்திருக்கின்றது, ஹதீஸு இன்று செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சுன்னத்துல் ஜமாஅத்தில் உள்ள சகோதரர்கள் இந்த சஹர் பாங்கையும் அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சஹர் பாங்கு சொல்வதற்கும் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்வதற்கு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்பாடு செய்ததையும் நாம் புகாரியில் பார்க்குறோம். 621 புகாரியில் 1919. அப்போ இந்த ஹதீஸ்கள் நமக்கு இதை தெளிவாக தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் சஹர் பாங்கு கடந்த காலத்திலெல்லாம் மக்களுக்கு நோன்பு வைப்பதற்கு இந்த ஃபக்கீர்கள் என்ற அடிப்படையில் தஃப்பா தூக்கிட்டு வர்றாங்களே, இது மாதிரியான ஒரு நிலையெல்லாம் அன்றைக்கு கிடையாது. இவங்க இப்படி தஃப்பா தூக்கிட்டு வர்றதுக்கும் மார்க்கம் அவர்களுக்கு சொல்லவில்லை. ஏதோ அவர்கள் பிழைப்புக்காக வேண்டி செய்கின்றார்கள். இதுபோன்று பள்ளிவாசல்களில் சஹர் நேரமாகிவிட்டது என்று அறிவிக்கவும் செய்கின்றார்கள். அப்படியெல்லாம் அறிவிக்கக்கூடிய மக்கள் ஹதீஸ் அடிப்படையில் 2 பாங்கு சொல்லக்கூடியவர்களை 2 மதின்களை நியமித்து எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருக்கு பாங்கு சொல்வதற்கு பிலால், ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்வதற்கு உம்மி மக்தூம் என்று நியமித்திருந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் 2 பாங்கு சொல்லக்கூடியவர்களை நியமித்து இந்த காலத்தில் மைக் இருக்கிறது, அந்த வசதி இருக்கிறது, இந்த வசதி இருக்கிறது என்றெல்லாம் காரணத்தை சொல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுக்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எல்லா பள்ளிகளிலையும் இந்த சஹர் பாங்குக்கும் அனைத்து ஜமாத்தார்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது மக்களிடத்தில் விடி சஹர் என்று ஒன்று இருக்கின்றது. இப்போ நாம் நோன்பு வைக்கிறோம், 5:10 சஹர் நேரம் முடிவு என்று இருக்கின்றது என்றால் ஒருவர் 5:30 அல்லது 5:30 எழுந்திருச்சு அந்த நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் போல் சோறை சாப்பிட்றது அல்லது தண்ணீரை கொடுக்கறது அப்படி குடித்து விட்டு உடனே நோன்பு நோற்றுக்கொள்வது, கேட்டால் நான் விடி சஹர் வச்சேன் அப்படிங்கிறது.
இது விடிசேகர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம். அல்லாஹ் நமக்கு இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் சாப்பிடுங்க என்று ஒரு எல்லையை போட்டு விட்டான். அந்த எல்லையை தாண்டி நாம் செயல்படுகின்றோம் என்றால் அல்லாஹ் திருக்குறான் சொல்கின்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய எல்லைகள். ஃபலா தஅத்துஹா, அந்த எல்லைகளை நீங்கள் தாண்டாதீர்கள். உமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி, அல்லாஹ்வுடைய எல்லைகளை யார் தாண்டுகின்றார்களோ ஃபஉலாஇக ஹும் ழாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று குறிப்பிடுகின்றான். அதனால் இது மாதிரியான அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த வரம்பை தாண்டக்கூடிய நிலைக்கு நாம் போயிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் அப்படியே நோன்பை தொடர வேண்டியதான தவிர விடிசகரு என்று ஒரு சகரு கிடையாது. அது மாதிரியான ஒரு பாதகமான ஒரு நிலைக்கெல்லாம் நாம் சென்று விடக்கூடாது. அடுத்தது, நாம் சகரு சாப்பிடும்போது பலதரப்பட்ட உணவுகள்லாம் மக்கள் சாப்பிடுவாங்க. இதில் சிலர் ஆன்மீக ஞானிகள் என்ற பெயரில் என்ற போர்வையில் அப்படி விதவிதமாகலாம் சாப்பிடக்கூடாது. நோன்பே வந்து நஃப்ஸை அடக்குவதற்கு தான், நாவை கட்டுப்படுத்துவதற்கு தான், வயிறுக்கு வந்து குறைஞ்ச உணவை கொடுக்கறதுக்கு தான் என்பது போன்று வேதாந்தம் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதுவெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய உணவுகளில் எந்த உணவுனாலும் நாமும் நல்ல விருப்பமான முறையில் சாப்பிட்டு கொள்ள வேண்டியது. குழு வஷரவு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் சாப்பிடுங்க குடியுங்க என்று அல்லாஹ் தஆலா நமக்கு உத்தரவு போட்டிருக்கும் போது இதில் இவங்க உள்ள நுழைந்து கொண்டு ஒரு வரம்பு நிர்ணயிக்கிறது என்பது வரம்பு கடந்த செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீயத்து. இந்த நோன்புக்கு என்று நீயத்து இருக்கின்றது. ஆனால் இப்போ நடைமுறையில் என்ன செய்கிறாங்கன்னா, நவைத்து சௌமகதீன் அன்னதாயி ஃபரது ரமலான ஹாதிக சனத்தில் இல்லாஹி தாலா, இந்த வருடத்தின் ஃபரலான நோன்பே அதாவாக நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேன் அல்லாஹுக்காக என்று ஒரு பெரிய ஒரு பாட்டையே ஒன்று படிக்கிறாங்க. இது தராவி தொழுக முடிஞ்ச உடனே இதை இமாம் சொல்வார், மற்றவங்கள்லாம் சொல்லுவாங்க, அல்லது வீடுகளில் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நீயத்து என்பது மார்க்கத்தில் கிடையாது. நீயத்து என்பது மனதில் நினைக்கிறது. நோன்பு நோக்கின்றோம் என்பது மனதில் தீர்மானிக்க வேண்டும். அது எப்போது நாம் இரவில் படுக்கும்போது அதை நினைத்து கொண்டோம் என்றால், நம்ம மனசில் நாம் காலையில் நோன்பு நோக்க போகிறோம் என்று நினைத்து கொண்டோம் என்றால், முடிவெடுத்து கொண்டோம் என்றால், அதுதான் தீர்மானம், இதுதான் நீயத்து. இதை வாயால் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. இன்னமல் அமால் பின்யாத், செயல்கள் எல்லாம் இன்னத்தினுடைய அடிப்படையில் தான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இப்போ நாமும் இது ஃபரலான நோன்பு, இப்போ கடமையான நோன்பு, கடமையல்லாத நோன்பு என்று சொன்னால் நாம் இப்போ சுபு தொழுதுட்டு கூட அந்த நோன்பை தொடர்ந்து கொள்ளலாம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். வீட்டுக்கு வருவாங்க, ஏதேனும் இருக்கிறதா இல்லை என்று சொல்லிவிட்டால் நோன்பு அப்படியே தொடர்ந்துருவாங்க. இதுவெல்லாம் உபரியான நோன்பு தான். ஆனால் கடமையான நோன்பு என்று வருகின்ற பொழுது அது நாம் அந்த சுபுவுக்கு முந்தியே அதற்கு என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இரவில் படுக்கும் பொழுதே இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றால், ஒரு கட்டத்தில் நாம் எழுந்திருக்க முடியாமல் தூங்கிவிட்டோம் என்று சொல்கின்ற போது, அப்போ நாம் அப்படியே அந்த சுபுகளை அந்த நோன்பை அப்படியே நாம் தொடர்ந்து அந்த நோன்பை நோட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் நாம் இரவிலேயே தீர்மானம் செய்து விட்டோமே, இரவிலேயே மனதுக்குள் நினைத்து கொண்டோமே. அப்போ அந்த அடிப்படையில் நாம் இந்த எண்ணம் என்பது தேவை. இது மனதுக்குள் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இதை வந்து வெளிப்படையாக வாயால் சொல்ல வேண்டும் என்பது பிதாத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்தும். நாம் எந்த ஒரு உத்தரவை போடவில்லையோ அதை யாரு ஒரு வணக்கமாக செய்கின்றாரோ அது தூக்கி வீசப்படும், அது மறுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாம் நீயத் என்பது மனதில் வைக்க வேண்டிய ஒன்று, அதை வாயால் சொல்வது என்பது கிடையாது. அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நீயத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் எதுவுமே சாப்பிடக்கூடாது என்பது போன்ற ஒரு பழக்கமும் இருக்கின்றது. 3:30 மேலே தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று வந்தால் நீ நீயத்து சொல்லிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நீயத்து சொல்லிட்டு சாப்பிட முடியாது என்று இவர்களாக ஒரு சட்டத்தை சொல்வார்கள். அதுவெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இஃப்தார், நோன்பு திறப்பு. இந்த நோன்பு திறக்கிறது எப்படி? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், சும்மா திம்மு சியாம இலல்லைலே, நீங்கள் இரவு வரைக்கும் இந்த நோன்பை நிறைவு செய்யுங்கள், பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல் விளக்கம் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்ஃபா ரதியல்லாஹு அவர்கள், அவங்க ரசூலுல்லாஹோடு சேர்ந்து இருக்கிறாங்க ஒரு பயணத்தில். சாயந்தர நேரம் ஆயிருச்சு. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எப்பா போய் மாவு கலந்த அந்த பானத்தை கொண்டு வா
என்று சொல்கின்றார்கள். அப்போ அவர் சொல்கின்றார், இன்னும் கொஞ்சம் சாயந்தரம் ஆகட்டுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே என்று சொல்லும்போது போய் அந்த மாவு பானத்தை நீ கொண்டு வா என்று சொல்கின்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு குறிப்பிடுகின்றார்கள், இதார் ஆய்த்தல் லைல கதா குபலமின் மகாவனா, இரவு இப்படி அதாவது சூரியன் மறையக்கூடிய நேரம் அப்படி முன்னோக்கி வந்தால் ஃபகத் அஃப்தர சாயிமோ, நோன்பாளி நோன்பு திறந்துட வேண்டியதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் அந்த நோன்பு திறக்கு நேரம் அதிலையும் பேணுதல் என்று ஒரு 5 நிமிஷம் அது பாங்க் சொல்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்டால் நாமும் நோன்பு திறந்து விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா யஸாலு நாஸு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு திறக்கிறதை எவ்வளவு சீக்கிரம் இந்த மக்கள் செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் நன்மையிலேயே இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் நோன்பை நாமோ விரைந்து விரைந்து என்றால் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு முந்தி என்ற அர்த்தம் கிடையாது, அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் வந்து அதை கடந்து நாம் காலதாமதம் செய்யக்கூடாது என்பது தான் அதனுடைய விளக்கம். அப்போ அதனால் அந்த நோன்பு திறக்கிற அந்த நேரத்தில் அதில் என்னென்னா, அல்லாஹும் அலக்க சுந்து ஒபிக்கு ஆமந்து ஓ அலைக்க தவக்கல்த்து ஓ அலாரசுக்கு அஃப்தருத்து புத்தகப்பல் மின்னி, இப்படி அரபில் சொன்னதோடு விடமாட்டாங்க. யா அல்லாஹ், உனக்காகவே நோன்புணவற்றை உன்னையே நம்பினேன், உன்மீதே தவக்கல் வைத்தேன், உன்னுடைய ரிசுக்கை கொண்டே நான் நோன்பு திறக்கின்றேன், என்னிடத்தில் இருந்து நீ ஏற்றுக்கொள். இவன் இவ்வளோ நேரம் அபராதுகளை அவனுக்கு சொல்லி அவன் இவ்வளோ பெரிய ஒரு நீ நோன்புடிச்சியா உனக்கு இவ்வளோ பெரிய அபராதத்தை வர உனக்கு தர்றேன் என்று தாமதப்படுத்துவது என்பது அது கொடுமையிலும் கொடுமையாகும். ரெண்டாவது அந்த நோன்பு துவா என்பதும் பிதத்தாகும், அதையும் கவனத்தில் வச்சுக்கிறோம். நாமளும் கடந்த காலத்தில் ஒரு துவாவை சொல்லி கொண்டிருந்தோம், தஹபல் லமவு ஒபுத்தல்லத்தில் உருக்கு ஒபத்தல் அஜிரு இன்ஷா அல்லா, அதாவது தாகம் போய்விட்டது, நரம்புகள் நனைந்து விட்டன, கூலி உறுதியாகிவிட்டது, அல்லாஹ் சொல்கிறதுக்கும் நல்லா இருக்குது, நல்ல அழகான வார்த்தைகள் தான். ஆனால் இந்த ஹதீஸு லைஃப் என்று தெரிந்த பிறகு நாம் அதை விட்டுட்டோம். அதனால் இது மாதிரியான இந்த லைஃபான ஹதீஸை அந்த துவாவையும் நாம் சொல்வதை விட்டுவிட வேண்டும். அப்போ என்ன தான் சொல்கிறது என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லி சாப்பிட சொல்கிறாங்க. இது எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு உத்தரவு. அந்த உத்தரவுனுடைய அடிப்படையில் பிஸ்மி சொல்லி நாம் நோன்பை திறந்து கொள்ள வேண்டியதுதான். அந்த நேரத்தில் நாம் இது மாதிரியான துவாக்களை சொல்லி அல்லது வேறொரு காரணத்தை முன்னிட்டு நோன்பை நாம் நோன்பு திறக்கிறத தள்ளிப்படக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சீக்கிரம் நோன்பு திறங்க என்று சொன்னதற்கு பிறகு அதில் நாம் காலம் தாழ்த்தக்கூடாது. இதா அஃப்தர் அஹதுக்கும் ஃபல் இஃப்திர் அலா தம்ரீன், உங்களில் ஒரு நோன்பு திறப்பதாக இருந்தால் பேரிசம்பளத்தை வச்சு திறக்கட்டும், இப்போ இன்னவும் பறக்கா, அது பறக்கத்து என்று சொல்கின்றார்கள். சஹரு வைங்க அதில் பறக்கத்து இருக்கிறாங்க, நோன்பு திறக்கிறதுல பேரிசம்பளத்தை வச்சு திறங்க அதில் பறக்கத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ திறக்கும் போதும் பறக்கத்து, நாம் சாப்பிடும் போதும் பறக்கத்து, இந்த நடுவுக்கு இடையில் இந்த நோன்பு அமைந்திருக்கின்றது. இந்த ரெண்டையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கணும். பொயில்லம் ஏஜது தம்ரன், ஒருவருக்கு பேரிச்சம்பளம் கிடைக்கல, நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா உப்பை வச்சு திறந்துக்கங்க, உப்பு இதை வச்சு நீங்கள் நோன்பு திறக்கிறதுன்னு சொல்கிறது இருக்க தப்பு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டாங்க, வழிமுறையை சொல்லிட்டாங்க. இப்போ இல்லம் ஏஜது தம்ரன், பேரிச்சம்பளம் கிடைக்கலையா, ஃபல் மா ஊ, தண்ணீரை வைத்து நீங்கள் நோன்பு திறந்து கொள்ளுங்கள், ஃபோ இன்னஹு தஹூருன், அது தூய்மையானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தினுடைய அந்த நோன்பு துறப்பை அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு சில பள்ளிவாசல்களில் என்ன நடக்குதுன்னா, பாங்கு சொல்லிடுவாங்க, பாங்கு சொன்ன உடனே நோன்பு திறக்கணும், ஃபரலான தொழுகை தொழுது, அதற்கடுத்து சுன்னத்தை தொழுது, வர்றதுக்குள்ள மனிதன் அவன் நிராசையாக ஆயிரும். பொதுவாக ஒரு ஹதீஸு இருக்கின்றது உணவு சம்பந்தமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் அவங்கள்ட்ட காசிம் என்ற ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னால் சாப்பாடு வைக்கப்படுது. அப்போ இந்த காசிம்ங்கிறவர் எழுந்திருக்கிறார், ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் எங்கப்பா போகிறேன் அப்படிங்கிறாங்க, தொலைப்போறேன் அப்படிங்கிறாங்க, உட்காரு அப்படிங்கிறாங்க, இல்லை நான் தொலைப்போறேன் அப்படிங்க, உட்காரு அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் கடுமையாக கண்டித்து உட்காரு அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், லா ஸலாத்த பி ஹலரத்தி தாம் வஹுவ யுதாஃபியுல் அஹ்பதான், சாப்பாடு முன்னால் இருக்கும் பொழுதும் அதை போல மலஜலம் கழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுதும் அந்த தேவையை முடிச்சுக்கிட்டு தான் தொழணுமே தவிர சாப்பாடு வச்சுக்கிட்டு அந்த மனசை கட்டுப்படுத்தி கொண்டு நீ தொழுவுறது வேண்டாம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, உனக்கு சிறுநீர் கழிக்க வேண்டுமா அல்லது மலம் கழிக்க வேண்டுமா, அதை முடிச்சுட்டு வந்து நீ தொழு என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற இந்த ஹதீஸை அவங்க சொல்கிறாங்க.
இது பொதுவான ஒரு சட்டம். அந்த அடிப்படையில் நமக்கு முன்னால் சாப்பாடு இருக்கின்றது என்றால் உணவு இருக்கின்றது, அதுவும் நோன்பு. காலையிலிருந்து மனுஷன் தண்ணீர் தாகத்தோடு உட்கார்ந்துருக்கிறான், பசியோடு உட்கார்ந்துருக்கிறான். அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இக்காமத்தை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தள்ளி வைக்கிறதுல எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது. இதையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது இந்த நோன்பு சட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று எவை எவை என்று பார்த்தால் மூன்றே மூன்று தான். ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று தண்ணீர் குடிக்கிறது, இன்னொன்று தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது, உடலுறு. இந்த மூன்று காரியங்களும் தான் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். இது அல்லாமல் மக்களாக நிறைய கற்பனை பண்ணி வச்சுருக்கிறாங்க, காரில் விழுங்கி விட்டால் அல்லது ஏதாவது ஒரு உணவை எடுத்து சுவை பார்த்து விட்டால் நோன்பு போயிடும், ரத்தம் வந்துட்டால் நோன்பு போயிடும், இப்படி விளங்கி வைத்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மூணே மூன்று தான். அது ஒன்று தண்ணீர் குடிக்கிறது, சாப்பிட்றது, அதை போல் மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுறது. இந்த மூன்று காரியங்கள். இப்போ இந்த மூன்று காரியங்களில் எந்த ஒன்று செய்தாலும் அதற்கு பரிகாரம் என்னவென்றால் 2 மாதம் தொடர்ந்து நோன்பு நோற்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒருவர் வருகின்றார், ஒரு நபி தோழர் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் நாசமாக போயிட்டேன், என்னப்பா என்று கேட்கின்றார்கள். நான் என்னுடைய மனைவியுடன் வீடு கூடிவிட்டேன் என்று சொன்ன உடனே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கா என்று கேட்கின்றார்கள். சக்தி இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, தொடர்ந்து 2 மாதம், இதை ரொம்ப கவனிக்கணும், அதாவது ரமலான் மாதத்தில் வேண்டுமென்று தண்ணீர் குடித்தாலோ அல்லது சாப்பிட்டாலோ அல்லது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலோ இதற்குண்டான பரிகாரம் ஒன்றும் அடிமையை விடுதலை செய்கிறது, அல்லது 2 மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும், அதுக்கு முடியுமாங்க, என்னால் முடியாது அப்படிங்கிறார். சரி, 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியுமா கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கும் என்னால் முடியாது என்று அவர் சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில் ஒரு பேரித்தம்பல கூடை ஒன்று வருகின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்துகிட்டு போய் நீ ஏழைக்கு கூடு என்று சொன்ன உடனே அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மதினாவில் இவங்க 2 பகுதியிலும் தேடி பார்த்தீர்கள் என்றால் என்னை விட ஒரு 7 வரை யார் இருக்க முடியாது என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விடுகின்றார்கள். இதை நீனே வச்சிக்க, சாப்பிட்டுக்கொள் என்று சொல்கின்றார்கள். இங்கே நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால் நோன்பு முறித்து விட்டால் அதற்குண்டான பரிகாரம் இந்த மூன்று விதமான பரிகாரம். மூன்றுக்கும் ஒரே விதமான சட்டம்தான். அதாவது என்ன சட்டம், ஒரு அடிமையை விடுதலை செய்கிறது, அதுக்கு முடியலையா 2 மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது, அதற்கு முடியவில்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது. நோன்பு முறிச்சா அதுக்குண்டான குற்ற பரிகாரம் என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இதில் தாம்பத்தியம்தான் அதற்கு தான் இந்த பரிகாரம் என்று விளங்கிவிடக்கூடாது. தண்ணீர் கொடுத்தாலும் சரிதான், சாப்பிட்டாலும் சரிதான், அதற்குண்டான சட்டம் இதுதான். அடுத்தது சில சலுகைகள், அதை நாம் பார்த்துக்கொள்வோம். இப்போ ஒருவர் எழுந்திருக்கிறார், எழுந்திருச்சு பார்த்தால் அதாவது சஹர் முடிவு 5 மணி, இவர் எழுந்திருக்கிறது 4:50, அப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கின்றது. அப்போ இந்த நேரத்தில் இவர் எழுந்திருக்கும் பொழுது குளிப்பு கடமையாக இருக்கின்றது. இப்போ இவர் என்ன செய்யணும், நம்ம வழக்கத்தில் என்ன செய்வோம், குளிப்பில் நமக்கு கடமையாக இருக்கின்றது, உடனே குளித்து விட்டு வருவோம் என்று நினைப்போம். அப்படியெல்லாம் தேவையில்லை. முதல்ல சாப்பிட்டு கொண்டு அதற்கு பின்னால் நாம் குளித்து கொள்ளலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு குளிப்பு கடமையாயிடும், அப்போது சுபுகு நேரம் வரும், அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் குளித்து விட்டு நோன்பு நோற்பார்கள், சஹர் வைப்பார்கள் என்று இந்த செய்தி புகாரியில் 1926 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் நாமும் இந்த மாதிரியான காலகட்டங்களில் இது போன்று இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது இதில் இப்போ மனைவியோடு முத்தமிடுறது, அவங்களோட சேர்ந்து இருக்கிறது, கட்டி அணைக்கிறது என்று இந்த விவகாரம் வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அணைத்திருக்கின்றார்கள், முத்தமிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதை குறிப்பிடக்கூடிய அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க உணர்வை ரொம்பவும் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதனால தான் என்ன பார்க்கின்றோம் என்றால் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நோன்பு காலத்தில் மனைவியை நான் தழுவி கொள்ளலாமா என்று கேட்கின்ற பொழுது அவங்களுக்கு அனுமதி வழங்குறாங்க. இன்னொருவர்
அதை போல கேட்கின்ற பொழுது தடுக்கின்றார்கள். அப்போ முதல்ல கேட்டவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வயதானவர், ரெண்டாவது கேட்டவர் வாலிபருங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அந்த அனுமதியை மறுக்கல. அதனால் இது இதெல்லாம் எதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது. அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்த செயல்கள் கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை நான் உங்களிடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ஸரத்து அலைக்கும் சிவாக் பொதுவாக சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அதிகமான அளவில் பல் துலக்குவதை பற்றி வலியுறுத்தியிருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒவ்வொரு தொழுகையின் போதும் மக்களுக்கு சிரமம் இல்லை அப்படின்னா, நான் அவங்கள எல்லா தொழுகையிலும் பல் துலக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டிருப்பேன். அந்த அளவுக்கு பல் துலக்கிறத பற்றி வலியுறுத்திருக்கிறாங்க. நோன்பு காலத்தில் பல் துலக்கக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது, அதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்கின்றது, எந்த விதமான தடையும் இல்லை. நோன்பு காலத்தில் நாம் ரத்தம் கொடுக்கலாமா என்றால் ரத்தம் கொடுக்கலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ரத்தம் கொடுக்கக்கூடியவரையும் ரத்தம் எடுக்கக்கூடியவரும் ரெண்டு பேருமே நோன்பை முறித்தவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பின்னால் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாராங்க. அப்போ இதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் நமக்கு நோன்பு காலத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட காரியங்கள். அடுத்தது நோன்பு காலத்தில் நாம் குளிக்கலாமா என்றால் நோன்பு காலத்தில் குளித்து கொள்ளலாம். அபுதாபுதில் வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்து கொண்டு மக்கா வெற்றி ஆண்டில் அவர்கள் தலையில் தண்ணி ஊற்றி குளிச்சிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்து கொண்டு குளித்திருக்கின்றார்கள் என்ற இந்த ஒரு செய்தியை அபுதாபுல பார்க்குறோம். அப்போ குளிக்கிறதுக்கும் அனுமதி இருக்கின்றது. அடுத்தது இன்னொரு விஷயம், இதான் நசிய, யாராவது ஒரு நோன்பாளி மறந்து அக்கலை ஒரு ஷரீப அவர் சாப்பிட்டாலோ அல்லது தண்ணீர் பருகிவிட்டாலோ, அதனால் தண்ணீர் குடிக்கிறாரு, ஒரு கப்பு குடித்த பிறகுதான் அவருக்கு, ஒரு குவளை குடித்த உடனே தான் அவருக்கு தெரிகின்றது நாம் நோம் பிடிச்சிருக்கிறோம் என்று தெரிகின்றது. அப்போ அதோடு அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து கொஞ்சம் போல் சாப்பிட்டாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நினைவில் வருது நம்ம நோன்பு. அப்போ இதுவரைக்கும் அவர் சாப்பிட்டு விட்டார் என்றால் இது அவருக்கு அல்லாஹ் கொடுத்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இப்போ இன்னமா அத்அமஹுல்லாஹு வஸக்காஹு, அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் அவருக்கு சாப்பிட கொடுத்திருக்கின்றான், அவருக்கு அல்லாஹ் தான் அவருக்கு தண்ணீரை போட்டியிருக்கின்றான், இதனால் இது நோன்பு முறித்தல்ல வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள். நிபந்தனை மறதி, மறதியாக இருந்தால் அல்லாஹ் தான் நம்ம பிடிக்க மாட்டான் என்பதற்காக வேண்டி உள்ள இந்த செய்தியை நான் உங்களிடத்தில் இங்கே குறிப்பிடுகின்றேன். அடுத்து நறுமணம் புசுறது, எச்சில் விழுங்குறதல், அதை போல் நோன்பு வச்சுக்கிட்டு உப்பு பார்க்கறது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடை கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டிருக்கின்றது, குளுக்கோஸ் ஏற்றணுங்கிற மாதிரி நிலை வந்தால் அவர் நோன்பு விட்டுக்கொள்ள வேண்டியதுதான். ஊசி போடணுங்கிற அளவில் அவருக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் அவர் நோன்பை விட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இந்த சலுகையை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன். அந்த நோன்பை பற்றி வருகின்ற பொழுதும் அவன் தன்னுடைய உணவையும் தன்னுடைய குடிப்பையும் தன்னுடைய இச்சையும் விட்டது எனக்காக வேண்டித்தான். அவன் இதெல்லாம் எதை குறிப்பிடுகின்றது என்றால், நோன்பு என்று சொன்னால் இச்சையும் சேர்த்து விடுறது தான். அவன் இந்த ஒரு காரியத்திற்காக வேண்டி நோன்பு முடித்தலுக்குரிய அந்த சட்டத்திற்கு உட்பட்டு விடுகின்றார். அப்போ அதனால் இந்த ரமலான் மாதத்தில் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் முழுமையான வகையில் இந்த நோன்பை நாம் நிறைவேற்றுவோமாக. அல்லாஹு தஆலா அதற்கு வழிகாட்டுவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆக்ருதாவானான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்.